மனித வாழ்வில் தவிர்க்க முடியாத ஒன்று சினிமா. அது மனித வாழ்வில் இனிமா கொடுப்பது போன்றது. பொழுதுபோக்கிற்காக மட்டுமன்றி வாழ்வில் பழுது பார்க்கும் விஷயங்களை விசாலமாக எடுத்துரைக்கும் தமிழ் சினிமாவின் தீவிர ரசிகர்களான நீங்கள் அப்படியென்றால் ப்ரொடக்ஷன் சாப்பாட்டை பற்றி கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீர்கள். வேலையும் கொடுத்து கை நிறைய சம்பளமும் கொடுத்து சாப்பாடும் போடும் ஒரே துறை சினிமா துறை மட்டுமே. பிரபலமான நடிகர்கள் தொடங்கி சிறு கதாபாத்திரங்களில் வந்து செல்லும் நடிகர்கள் வரைக்கும் எங்கிருந்துதான் சாப்பாடும் செல்கிறது. கோடிகளில் சம்பளம் வாங்கும் நடிகர்களின் முகம் உங்களுக்கு தெரிந்திருக்கும். ஆனால் திரைக்கு பின்னாடி ஓடி ஓடி உழைக்கும் எண்ணற்ற கலைஞர்களை பற்றி தெரியுமா உங்களுக்கு? புகழின் உச்சியில் உள்ளவர்களை போற்றும் நாம் அவர்கள் களைப்படையாமல் இருக்க 24 மணி நேரமும் உழைக்கும் சமையல் கலைஞர்களை கண்டதுண்டா? சாதாரணமாக வீட்டில் குறைவான அளவில் சமைக்கவே கஷ்டப்படும் பெரும்பாலானவர்களுக்கு மத்தியில் வகை வகையான உணவுகளை ஆயிரக்கணக்கில் இவர்கள் அசால்ட்டாக தயாரிக்கிறார்கள். இந்த கலைஞர்களுக்கு அதிகாலை என்பது நல் இரவிலேயே தொடங்கிவிடுகிறது. அதிகாலை 3 மணி, சில நேரங்களில் 1 மணிக்கு அடுப்பை பற்ற வைக்கும் இவர்கள் ஓய்வில்லாமல் உணவு தயாரித்துக் கொண்டிருக்கிறார்கள். சர்வசாதாரணமாக 2000 தோசைகள், 4000 இட்லிகள், விதவிதமான உப்புமாக்கள், பொங்கல், வகை வகையான சட்னிகள் என தினந்தோறும் தயாரிக்கப்படுகிறது. எத்துணை வகை உணவுகளை தயாரித்தாலும் அத்துணை உணவுகளுக்கு தனி சுவை இங்கு நிறைந்திருக்கும். அதனால்தான் உச்சம் தொட்ட கமல், ரஜினி, விஜய், அஜித் என எத்தனையோ நடிகர்கள் இந்த உணவுகளை சுவைத்து பாராட்டி உள்ளனர். ஊதியத்தை மட்டுமே எதிர்பார்த்து சமைக்காமல் அகழ்மகிழ்ந்து அர்ப்பணிப்புடன் அருஞ்சுவை உணவுகளை தயாரித்து அசத்தும் இவர்கள் அங்கீகாரம் என்பது அரிதுதான். அங்கீகாரம் இன்றி அனுதினமும் ஓடி ஓடி உழைத்து களைப்படையாமல் அருஞ்சுவை உணவுகளை படைக்கும் இந்த கலைஞர்களின் அர்ப்பணிப்பை நேரிலேயே சென்று அறிவோம். வாருங்கள். ஹே வைட்டஸ் நேர்களே, ஸோ இனி நம்ம எங்கே இருக்கோன்னு பார்க்குறீங்களா? இப்போ நம்ம சினிமா தேட்டர்லாம் போகிறோம், 1 மணி நேரம், 2 மணி நேரம் வந்து படத்தை வந்து ஜாலியாக ஆரமாக பார்க்குறோம். இப்போ நம்ம ஒரு படம் சொன்னாலுமே நம்மளுக்கு என்ன தெரியும், ஒரு கேமராமேனு, ஒரு டேரக்டர், அப்புறம் சுற்றி இருக்க ஆர்டிஸ்ட், அதுக்கப்புறம் ஹீரோயின், அவங்களாம் நம்மளுக்கு தெரியும். ஸோ அவங்களை தவிர்த்து நிறைய உழைப்பாளிகள்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு அந்த படத்தை வந்து கொடுக்கறதுக்கு நிறைய உழைப்பாளி இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு உழைப்பாளிகள் தான் பார்க்க போகிறோம். ஸோ வந்து இப்போ ஃபுட் ப்ரொடக்ஷன் சொல்லிட்டு சினிமாவில் வந்து ஒரு செக்டர் இருக்குது ஃபுட் ப்ரொடக்ஷன் சொல்லிட்டு. ஸோ அந்த ஃபுட் ப்ரொடக்ஷன் வந்து யார் பண்ணுறாங்கன்னா இந்த ஆர்கேஎம்எஸ். ஸோ அவங்களுக்கு தான் வந்து இப்போ நம்ம இன்டர்வியூ எடுக்க போகிறோம், வாங்க உள்ளே போகலாம். சொன்னர்களை இப்போ நம்ம உள்ளே வந்துட்டோம். வந்துட்டு வந்து இங்கே எல்லாம் பரவாயில்ல வேலை செஞ்சுருக்காங்க. ஸோ நம்ம அண்ணன் ஒருத்தர் இங்கே இருக்காரு, அவர்கிட்ட பேசலாங்க. ஆனால் வணக்கம்ண்ணா. வணக்கம். ஸோ உங்கள் பேர் என்னண்ணா? என் பேர் சார் ராமமூர்த்தி சார். ஓகே. எவ்வளோ நாளாக நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க? நாங்கள் ஒரு 5 வருஷமாக ஒர்க் பண்ணோம் சார். அப்படியா? ஸோ ஒரு நாளைக்கு எத்தனை பேர் நீங்கள் சமைப்பீங்க சார்? ஒரு நாளைக்கு மினிமம் 400 பேர், 500 பேர் சமைப்போம். ஆமாம், ஒரு நாளைக்கு டெய்லி 500 பேர், 400 பேர் சமைப்போம் டெய்லி ரெகுலராக. இப்போ சினிமானவருக்கெல்லாம் 5000 பேருக்கு சமைச்சிருக்கோம். ரஜினி படம், கமல் படத்துக்கெல்லாம் 1000 பேருக்கு, 2000 பேரெல்லாம் நான் சமைச்சிருக்குது. எல்லாம் ஓரளவுக்கு இப்போ நல்லா நான்வெஜ்ஜெல்லாம் நல்லா தான் கொடுக்கும். எல்லாம் தரமான பொருள் தான், எதுவுமே மட்டமான பொருள் கிடையாது சார். அதனால் எல்லாம் தக்காளியிலேருந்து எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக தான் வந்துட்டுருக்குது. சரி, தான் எப்போவுமே இந்த மாதிரி பரபரப்பாக தான் இருக்குமா? ஆமாம் சார், எப்போதுமே இப்போ இப்படி தான் சார் இருக்கும். எப்போதுமே இப்படி தான் இருக்கும். 400 பேர், 500 பேருக்கு எப்போதுமே இப்படி தான் சார் இருக்கும். 20 பேர், 30 பேர் வேலை செய்வாங்க. ஒர்க்கர்ஸ் எல்லாம் வேலை முடிச்சுட்டு ரெஸ்ட்டுக்கு போயிடுவாங்க. அதனால் சாப்பாடு என்ன பாருங்க, வடிச்சுட்டு இருக்காங்க. இப்போ 500 பேருக்கு சாப்பாடு வடிச்சிட்ருக்காங்க. ரெகுலராக அது அப்படி கொடுத்துட்ருக்காங்க சாப்பாடு. சட்னி, சாம்பார், பல வகை ஐட்டங்கள்லாம் கொடுத்துருக்கேன் சார். ஸ்பெஷல் ரஜினி கம்பளுக்கெல்லாம் ஸ்பெஷல் ஐட்டங்கள்லாம். ஓ, ஆமாம். ஸோ இப்போ இங்கே என்னென்ன ரெடி ஆகிட்டுருக்கு? இப்போ நான் சாம்பார் ரசம், கூட்டு, பொரியல், வத்தக்குழம்பு, காரக்குழம்பு, உருளைக்கிழங்கு பொரியல், இதெல்லாம் ரெடி ஆகிட்டு சார். இப்போ ரெடி ஆகிட்டு இருக்கு. அடுத்த நான்வெஜ்ஜும் ரெடி ஆகும் சார். ஓகே. இப்போ எது எந்த படத்துக்கு நான் எந்த ப்ரொடக்ஷனுக்கு இப்போ போகுது? இப்போ வந்து ஸ்கிரின்சின்னு ஒரு படம்ண்ணே. ஓகே. ஸ்கிரின்சின்னு ஒரு படம், அந்த படத்துக்கு போயிட்டுருக்கு சார். அந்த ப்ரொடக்ஷன் போயிட்டுருக்கு சார். சரி. ஸோ இப்போ அடுத்த ஒரு ஆள்கிட்ட வந்திருக்கோம். வணக்கம்ண்ணா. வணக்கண்ணே. வணக்கண்ணே. ஸோ உங்கள் பேர் என்னண்ணா? என் பேர் சத்யநாராயணன். ஸோ காலையிலேருந்து பார்க்குறேன், நீங்கள் தான் சுற்றி பரபரப்பாக எல்லாத்துலேயும் வேலை செஞ்சுட்ருக்கீங்க. ஸோ நீங்கள் தான் மாஸ்டர்? ஆமாண்ணா, நான் தான் மாஸ்டர் பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகே. இப்போ என்னென்ன பண்ணிட்டுருக்கீங்க? இப்போ சாம்பார் ரசம், கூட்டு, மோர்க்குழம்பு, டால், பொரியல், திண்டு பொரியல், பாவக்காய் பொரியல், அதுக்கப்புறம் வந்து உருளைக்கிழங்கு பொரியல்,
கொஞ்சம் ஸ்பெஷல் பிரியெல்லாம் வரும். ஓகே, இப்போ எல்லாம் வெஜ் தான் செய்கிறீங்க? ஆமாம், எல்லாம் வெஜ் தான். ஸோ இப்போ வந்து எவ்வளோ பேருக்கு நான் சமைச்சிட்ருக்கீங்க? இப்போ வந்து 500 பேருக்கு சமைச்சிட்டு இருக்கோம். ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் எத்தனை பேர் நீங்கள் சமைப்பீங்க? ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் வந்து நான் 1500 பேர் வரைக்கும் சமைச்சிருக்கேன். இப்போ வந்து பெரிய பெரிய டேரக்ட்லாம் வந்து இது பண்ணுவாங்களா, கேட்பாங்க. ஸோ அவங்களாம் எந்த மாதிரி சாப்பாடுலாம் போவோம் அவங்க கேட்பாங்களா, நீ இந்த மாதிரி சாப்பாடு தான் வேணும்? ஆமாம் ஆமாம், அவங்களெல்லாம் தனியாக வந்து ஸ்பெஷலாக பண்ணி கொடுத்துருக்காங்க. சரி, நம்ம வந்து ரஜினி சாருக்கு அவங்களாம் வந்து தனியாக ஸ்பெஷலாக பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ இது எத்தனை பேருக்கு நான் போகுது? இது வந்து குறைஞ்சது வந்து ஒரு 700 பேருக்கு வந்து சாப்பிடலாம். 700 பேருக்கு சாப்பிடலாம். ஸோ ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் நீங்கள் எத்தனை பேர் சமைப்பீங்க? குறைஞ்சது ஒரு பட்சம் வந்து ஒரு 1500 பேர் சமைச்சிருக்கேன். ஹையஸ்ட் வந்து ஒரு 5000 பேர் சமைச்சிருக்கேன். ஸோ ஓகே, இந்த சாப்பாடு இன்னைக்கு எந்த இடத்துக்கு போகுது? சாப்பாடு வந்து ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு லொக்கேஷனில் போயிருப்பாங்க. சரி, ஒன்று வந்து நம்ம ஏவிஎம்ல வைப்பாங்க ஷூட்டிங்கு, ஒவ்வொரு ஷூட்டிங் வந்து ஒரு லொக்கேஷனில் வைப்பாங்க. அங்கே இங்கேருந்து எடுத்து சர்வீஸ் பண்ணி இங்கேருந்து எடுத்து போய் வந்து அங்கே கொண்டு போய் சர்வீஸ் பண்ணுவாங்க. இப்போ பெரிய பெரிய டேரக்டர்ஸு, இப்போ நிறைய டேரக்டர் இருப்பாங்க. பட் இருந்தாலுமே நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் பெரிய டேரக்டர் நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களுக்கும் இங்கே தான் போதும் கேள்விப்பட்டோம். மெயின் டேரக்டர்ஸு, ஆக்டர்ஸு, இப்போ இன்றைக்கி இந்த அங்கே வந்து ஸ்பெஷலாக தனியாக பண்ணிக்கலாம். வந்து ஜெயம் ரவி சார் போகுது. இப்போ அங்கே பண்ணுறது? ஆமாம், அந்த சைடு தனியாக ஒருத்தர் பண்ணியிருக்காரு. அங்கே என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அங்கே வந்து தனியாக வந்து டேரக்டருக்கு வந்து இந்த கொஞ்சம் காரம் கம்மியாக உப்பு கம்மியாக அந்த மாதிரி சாப்பிடுவாங்க. ஸோ இப்போது ஜெயம் ரவி படத்துக்கு போச்சுன்னா அந்த காரம் கம்மியாக உப்பு கம்மியாக அப்படி இருக்கும். ஆமாம், அந்த மாதிரி வந்து சார் வந்து அவங்க எப்படி சாப்பிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி அவங்க கேட்பாங்க. அந்த மாதிரி எனக்கு பச்சை மிளகா போடாமல் வந்து செஞ்சு விடுங்க, மிளகா தூள் செஞ்சு விடுங்க, காரம் கம்மியாக செஞ்சு விடுங்க, ஆயில் கம்மியாக செஞ்சு விடுங்க, ஆலிவ் ஆயிலில் செஞ்சு விடுங்க, இந்த மாதிரிலாம் கேட்பாங்க. அது வந்து அவங்களுக்கு தேவையான மாதிரி நம்ம வந்து செஞ்சு விடுவோம். ஏன்னா நம்ம டயட்டில் இருப்பாங்கல்ல. உங்களுக்கு தெரிஞ்சு ஏதாவது ஹீரோயின் வந்து இந்த மாதிரி வேணும் எனக்கு, ஏன்னா வந்து ஹீரோக்கு ஏற்ற மாதிரி அவங்களும் டயட் மெயின்டைன் பண்ணுறது. அவங்க மெயின்டைன் பண்ணுவாங்க. நயன்தாரா மேடம்லாம் வந்து ஒன்லி விங்ஸ் மட்டும் தான் சாப்பிடுவாங்க அவங்களுக்கு. அதே மாதிரி ஜோ மேடம் வந்து, ஜோதியா மேடம் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து ஒன்லி வெரைட்டி டிஷ்ஷு அந்த மாதிரிலாம் பண்ணி கொடுத்துருக்காங்க. தனியாக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களாமே வந்து அவங்களாம் இந்த மாதிரி கேட்பாங்க எனக்கு இது வேணும் சொல்லிட்டு. நீங்கள் அதுக்கு என்ன செஞ்சு வந்து டயட் மெயின்டைன் பண்ணுற வந்து ஒன்லி எனக்கு வெரைட்டி ரைஸ் மட்டும் ஒரு 4 ஐட்டம் பண்ணி கொடுங்க. அப்புறம் மேலே நயன்தாரா மேடம் வந்து ஒரு எனக்கு சிக்கன் மிங்ஸ் மட்டும் பண்ணி விடுங்க அப்படின்னு கேட்பாங்க. அதெல்லாம் பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகே, இந்த மாதிரி எப்பவுமே பரபரப்பாகவே தான் இருக்குமா? யாரும் இதை விட வந்து இன்னும் பரபரப்பாகவே இருக்கும். இன்னைக்கு வந்து ஆர்டர் கொஞ்சம் கம்மி, 700 பேருங்க தான் எங்களுக்கு கம்மி ஆர்டர். இன்னும் வந்து பரபரப்பாக போகும் வேலை. சார், இது எந்த ப்ரொடக்ஷனுக்கு போகுது, எந்த படத்துக்கு போகுது? அது அதான் ஜெயம் ரவி சார் படம் நடக்குது. வேறு வந்து இன்னும் ரெண்டு கம்பெனி வந்து நடக்குது. ஆனால் எந்த கம்பெனி நேம் தான் தெரியும், ஆனால் எந்தெந்த போதும் தெரியும். ஆமாம், யார் யார் போகுது. ஆனால் அவங்க ஆர்டர் பண்ணிடுவாங்க. ஏன்னா எங்களுக்கு நாங்கள் இங்கே குள்ளே சுற்றினால வந்து எங்கே அவங்க எங்கே எந்த ஷூட்டிங் எடுக்கிறாங்க, எங்கே கொண்டு போய் இறக்குறாங்கன்னு தெரியாது. எங்களை வந்து காலம்புல இந்த குலையில வந்து வேலை முடிஞ்சிடும் எங்களுக்கு. ஆமாம், இப்போ உங்களுக்கு ஏதாவது அங்கீகாரம் கிடைச்சிருக்கா இவ்வளோ பண்ணுறீங்க நீங்கள்? ஸோ யாருன்னா பாராட்டியிருக்காங்களா சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி? ரஜினி சார் வந்து பாராட்டியிருக்காப்ல. அவர் வந்து சாப்பாடு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து அவர் என் நேம் எழுதி அவர் ஆட்டோகிராஃபெலாம் போட்டு கொடுத்தாப்ல. ஆமாம், வச்சுருக்கீங்களா அதெல்லாம்? ஆ, வச்சுருக்கேன், வீட்டில் வச்சுருக்கானே. சொன்னால் உங்கள் பேர் என்ன? மோகன். மோகன். ஸோ 7 நாளாக நீங்கள் வேலை செஞ்சுட்ருக்கீங்க? 6 வருஷமா. 6 வருஷமா. ஸோ இங்கே வந்து பரபரப்பாக இப்படி தான் எப்பவுமே வந்து ரெஸ்ட் இல்லாமல் வேலை செய்வீங்களா? ஓகே. ஸோ இப்போ என்னென்ன செஞ்சிட்ருக்கீங்க? என்னோட டிபார்ட்மெண்ட் வந்து ரைஸ் டிபார்ட்மெண்ட் தான். ரைஸ் மட்டும் தான் நான் பார்ப்பேன், இட்லி ரைஸ். ஏன்னா அதாவது செக்ஷனுக்கு வந்து தனித்தனியாக ஆள் இருக்கும். என்னோட செக்ஷன் இது. ஸோ எது பண்ணாலுமே அதுக்கு தனித்தனியாக ஆள் தான் இருக்கும். வணக்கண்ணா. வணக்கம். வணக்கம்ண்ணா. உங்கள் பேர் என்னண்ணா? என் பேர் சதீஷ்குமார். ஸோ 7 நாளாக நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க? இங்கே ஒரு 3 வருஷம் ஒர்க் பண்ணுறேன் சார். வந்ததுன்னு பார்த்துருக்கு அப்ளம் போட்டே இருக்கீங்க. ஸோ இது எந்த இடத்துக்கு போகுது? இது வந்து இப்போ ஒரு படம், ஒரு புதுசாக ஒரு படம் ஆரம்பிச்சிருக்கு, அந்த படத்துக்கு இப்போ போட்டுக்கிட்டு இருக்கேன். அப்ளம் நீங்கள் எப்படி அப்ளம் தான் போடுவீங்க இல்லை உள்ளே எல்லாம்? இல்லை, உள்ளே எல்லாமே எல்லா வேலையும் பார்ப்பேன். அப்ளம் மட்டும் இங்கே ஆயில் கடாயி கல்லுக்கு உள்ள எல்லா வேலையுமே, அனைத்து வேலையுமே. ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃப்ரைட் ஐட்டம்ஸ்லாம் நிறையா பண்ணுவீங்க? ஆமாம், நிறையா. ஸோ இது அப்ளத்துக்கு அடுத்து என்னென்ன போட போகிறீங்க? அடுத்து இந்த பக்கோடா ரெடியாக இருக்குது, பக்கோடா போட போகிறேன். சரி, அது முடிச்சாப்புல சிக்கன் இருக்குது, 60 இருக்குது, அதை அதை ரெடி பண்ணணும். ஓகே, இது முடிஞ்சு நான்வெஜ் போகிறீங்க? ஆமாம், நான்வெஜ். ஸோ குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு எவ்வளோ பேர் நான் சமைப்பீங்க? குறைஞ்சபட்சம் இப்போதைக்குன்னு ஒரு 300 பேர் போயிட்டுருக்கேன். 300 பேருக்கு சமைச்சேன்னா 300 அப்பளம் போடணும், அதுக்கு தகுந்த மாதிரி பக்கோடா போடணும், அப்புறம் நான்வெஜ் அதுக்கு தகுந்த மாதிரி ஆர்டர் பண்ணி வரேன், அதுக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணி போட்டுருக்கேன். ஸோ ஏதாவது ஒரு நாள் வந்து ரொம்ப அதிகமாக பரவாயில்ல வேலை செஞ்சு நிறைய பேர் செஞ்ச மாதிரி ஒரு நாட்கள் இருக்கும்ல, இப்போ பெரிய ஹீரோ பெரிய டேரக்டர்ஸு, ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அந்த மாதிரி டைமில் வந்து எத்தனை பேர் சமைப்பீங்க? நிறையா அதிகமாக நான் பார்த்த படம் வந்து பிகில் படம் கொஞ்சம் நல்லா கூட்டமாக இருந்தது, அந்த படத்துக்கு பார்த்துருக்கேன். அது மாதிரி சமைக்கும் போது கொஞ்சம் ஆள் கொஞ்சம் அதிகமாக தான் போட்டு சமைச்சோம். ஸோ அந்த டைமில் எப்படி நான்வெஜ் தான் போகுமா இல்லை வெஜ்ஜாக போகும்? இல்லை, ரெண்டும் கலந்து தான் போகும். நான்வெஜ் போகும், வெஜ்ஜும் போகும், ரெண்டும் கலந்து போகும். இவ்வளோ சமைக்கிறீங்க, இவ்வளோ இது பண்ணுறீங்க, ஏதாவது ஒரு ப்ரொடக்ஷன் டீம்லேருந்தோ இல்லை டேரக்டர் டீம்லேருந்தோ உங்களுக்கு பாராட்டு கிடச்சிருக்கா, அது நல்லா இருக்குது சாப்பாடு சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு? இல்லை, அந்த பாராட்டு வந்து எல்லா படத்துக்கும் நிறையா படத்துக்கு கிடச்சதுக்கு, அது வந்து மாஸ்டருக்கு தான், அவருக்கு சமையல்காரருக்கு தான் வந்து எல்லாம் சொல்லுவாங்க நல்லா இருக்கு. அந்த
வந்து நம்ம எல்லாரும் பேசணும் மாஸ்டர் எல்லாரும் பேசணும் ஒருத்தர் திடீர்னு வந்து தம்பி அங்கே ரெண்டு பேருக்கு வந்து ஸ்பெஷலாக ரெடி ஆகிட்டு இருக்கு அங்கே போய் பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இங்கே வந்து கேட்டால் வந்து ஆமாம் ரெண்டு பேர் ஸ்பெஷலாக ரெடி ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரெடி பண்ணிருக்காரு. அவர்கிட்டே வந்து யார் அந்த ரெண்டு ஸ்பெஷலான பர்சன் சொல்லிட்டு கேட்போவாங்க. அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம். உங்கள் பேர் என்னண்ணா? ரவிச்சந்திரன். ஸோ இங்கே ரெண்டு பேரும் ஸ்பெஷலாக செஞ்சுட்டு இருக்கீங்களா? யார் அந்த ரெண்டு பேர்ண்ணா? டைரக்டருக்கும் ஜெயம் ரவி சாருக்கும் செஞ்சுருக்கேன். ஸோ அவங்களாம் எல்லாம் செஞ்சுட்ருக்காங்க. ஸ்பெஷல்னா எப்படின்னா அவங்க தனியாக அதை கேட்பாங்களா இந்த மாதிரி தான் வேணும்னு சொல்லிட்டு? ஆமாம் வேணும் கேட்பாங்க. அவங்களுக்கு வந்து உப்புக்காரம் கம்மியாக கேட்பாங்க, தேங்காய் சேர்க்கக்கூடாதுன்னு வாங்க, அப்புறம் மிளகு தூள் மட்டும் போட்டு செய்யணும்னு வாங்க, காரம் வந்து இந்த காரெல்லாம் போடக்கூடாது, மிளகு தூள்லாம் காரம் போடக்கூடாது, அந்த மாதிரி ஸ்பெஷலாக கேட்பாங்க. அதனால் அவங்களுக்கு தனியாக செஞ்சு கொடுப்பாங்க. இப்போ ஜெயம் ரவி அண்ணாக்கு என்னென்ன செய்கிறீங்க? அவருக்கு வந்து இன்றைக்கி வந்து சில்லி சிக்கனும் சிக்கன் கிரேவி செய்யும். ஸோ அவருக்கு நான்வெஜ் செய்கிறீங்க? நான்வெஜ் செய்கிறேன். டைரக்டர் சாருக்கு வெஜிடேரியன். இப்போ வந்து இந்த மாதிரி ஸ்பெஷலாக அதை கேட்டால் நீங்கள் செய்வீங்களா எல்லாத்துக்குமே? ஆ நானும் அந்த மாதிரி ரெண்டு மூணு பேர் இருக்காங்க. இந்த இப்போ நான் இங்கே இருக்கிறேன், அவுட்டூரில் இருக்காங்க, அதனால் நான் இங்கே செஞ்சுட்டு இருக்கேன். ஸோ குறைந்தபட்சம் எத்தனை பேர் இந்த மாதிரி வந்து தனியாக சமைச்சு கொடுத்துருங்க ஸ்பெஷலாக? ஸ்பெஷலாக 50 பேர் 75 பேருக்கெலாம் செஞ்சு கொடுத்துருக்கோம். ஒரு நாளைக்கு வந்து அவ்வளோ பேர் செய்வீங்க? இந்த ஸ்டாஃப் வெளிக்கும் டைரக்டர் ப்ரொடியூசர் ஆர்டிஸ்ட்டு எல்லாம் விஐபி சைடு அப்படியே டோட்டலாக செஞ்சு கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி அதிகபட்சமாக வந்து செஞ்சேன்னா எத்தனை பேர் நீங்கள் செஞ்சேன்னு சொல்லலாம்? அதிகபட்சமாக நான் இப்போது மாட்டான் படத்துக்கு ரஷ்யா போயிருந்தேன் 2011 அங்கே 75 பேருக்கு நான் ஒரே ஆளாக சமைப்பேன். 75 பேருக்கு ஒரே ஆளை செஞ்சேன். ஆ ரஷ்யா போயிட்டு. ஸோ இங்கேருந்து நீங்கள் ரஷ்யா கூட்டு போவாங்களா சமைக்கிறதுக்கு? கூப்பிட்டு போவாங்க. ஸோ அப்போனா வந்து நீங்கள் நல்லா செய்கிறீங்க தானே அர்த்தம். ஏன்னா அவங்களை கூட்டு போயிட்டு அங்கே தங்க வச்சு அவங்க செய்கிறாங்க. இன்றைக்கி 2 ஷெட்யூல் செஞ்சேன். ரஞ்சி சார் படத்துக்கு மலேசியாவுக்கு போயிருந்தேன். 2-4 ஷெட்யூல் மலேசியா போயிருந்தேன். குறி படம் செஞ்சுருக்கேன் 2007. அப்புறம் 2010 லண்டன் போயிருக்கேன் கோடாபோடி படத்துக்கு. என்பலங்குள்ளே சுற்றிருக்கீங்க அப்போ? ஆ ஒரு 5 நாடு சுற்றிருக்கேன். ஓகே. இப்போது அதுக்கப்புறம் எங்கே எங்கே போகிற பிளான் ஏதாவது இருக்கா? பிரான்ஸுக்கு சொல்லியிருந்தாங்க ஒரு மலையாள பிக்சர் வருதுன்னு, அது இன்னும் போகல, ப்ரோக்ராம் பண்ணல. மலையாள படத்துக்கா? ஆமாம். இப்போ தமிழ் மட்டும் இல்லை மற்ற இண்டஸ்ட்ரிக்கும் நீங்கள் செய்கிறீங்களா? செய்யும். வணக்கம் நண்பா. வணக்கம் சார். ஸோ நீங்கள் எவ்வளோ நல்லா ஒர்க் பண்ணுறீங்க? நாங்கள் 2 இயர்ஸாக ஒர்க் பண்ணுறோம். ஒர்க் பண்ணுறீங்க. சார் ஓகே. இங்கே என்னென்ன வேலைலாம் பார்க்குறீங்க நீங்கள்? நான் மாஸ்டருக்கு அசிஸ்டண்ட்டாக இருப்பேன். அப்புறம் எல்லாம் அசிஸ்டண்ட்டு தான். ஓகே. ஸோ இங்கே வந்து செய்கிற வேலைலாம் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குது? டெய்லி எப்படி ரெஸ்ட் இல்லாமல் உழைக்கிறீங்க? ஸோ உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு நாள் வந்து ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு நினச்சி நேரம்லாம் உண்டா? இல்லைங்க சார், அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஆனால் இந்த வேலை பொறுத்தவரை இன்ட்ரெஸ்ட்டாக தான் இருக்குது. ஒன்றும் அந்த அளவுக்குலாம் ஒன்றும் கஷ்டம். ஒரு நாளைக்கு எவ்வளோ பேர் சமைப்பீங்க? ஒரு நாள் 400-500 அப்படி தான். அதிகபட்சமாக எத்தனை பேர் சமைச்சிருக்கீங்க? அதிகபட்சமாக பிகில் படத்துக்கு 2000 பேர். ஸோ அந்த டைமில் என்னென்ன சாப்பாடு போயிருக்கு? ஃபுல்லாக நான்வெஜ் தான் சார். நான்வெஜ் வெஜிடேரியன் ஃபுல்லாக. ஸோ இப்போ விஜய் அண்ணா படம்னா நான்வெஜ் தான் போகும். ஆ ஃபுல்லாக நான்வெஜ் அதிகமாக இருக்கும். ஸோ அவருக்கு என்ன பிடிக்கும்? அவங்களுக்கு பிரியாணி தான் கொஞ்சம் இஷ்டம். சிக்கன் பிரியாணி? ஆமாம். ஸோ அவர் வந்து சிக்கன் பிரியாணி சாப்பிட்டு வந்து சூப்பராக செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி பாராட்டிக்கிறாங்க. அது ஒட்டுமொத்த எல்லாம் கம்பெனிக்கும் மொத்தமாக சொல்லியிருக்காங்க. இதுமாதிரி கம்பெனி இதுமாதிரி நல்லா சமைக்கிறாங்க, ஆர்கே மிஸ்ட்ரி வந்து நல்லா சமைக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வணக்கம்ண்ணா. வணக்கம். உங்கள் பேர்ண்ணா? ஆலந்தூர் மலர்மன்னன். சூப்பர்ண்ணா. ஸோ இப்போ நீங்கள் ஆர்கேமெஸோட மேனேஜரு. ஸோ வெளியே என்னென்ன வேலை போயிட்டுருக்கு? வெளியே வந்து ஜெயம் ரவி நடிக்கிற படம் இன்னும் 2-3 நாளாக இப்போ போயிட்டுருக்கு, புது படம். அது வந்து எங்களுக்கு பொதுவாகவே கம்பெனி தான் தெரியும். பெரும்பாலும் படம் பேர் தெரிஞ்சுக்கிறதுக்கே 2-3 நாள் ஆகும். படம் பேர் யார், என்ன பேர், டைரக்டருடைய பேர் என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே 2 நாள் ஆகும். அப்போ இப்போது தற்சமே இந்த ஜெயம் ரவி படம் ஒன்று போயிட்டுருக்கு. அப்புறம் சன் ஸ்டுடியோ இது தனுஷ் நடிக்கிற படம் ஒன்று போயிட்டுருக்கு. அப்புறம் இன்னொரு படம் இந்த அதே சன் ஸ்டுடியோ, அது சூர்யா சார் நடிக்கிற படம், அது ஒன்று போயிட்டுருக்குது. அப்புறம் ஒரு பாவம் கணேசன் சீரியல் ஒன்று போயிட்டுருக்கு. அப்புறம் இன்னும் 2-3 சீரியல் போகுது. அது இல்லாமல் ஒரு நல்ல நல்ல படங்கள் வந்து கம்பெனி ரீதியாக போயிட்டுருக்குது. அதான் சொன்னேனே, படம் பேர் வந்து எங்களுக்கு சீக்கிரம் தெரியாது, நாங்கள் தெரிஞ்சிக்கவும் மாட்டோம். அங்கே என்ன ஹீரோ, அந்த படத்துக்கு இந்த கம்பெனியில் எந்த ஹீரோ இருக்கிறாங்க, என்ன டைரக்டர் இருக்கிறாங்க, யார் இருக்காங்க, கேமராமேன் யார், இதை பார்த்து அவங்களுக்கு தேவையானதை செஞ்சிடும். ஸோ ஒரு நாளைக்கு எத்தனை பேர்னா இவங்களாம் சமைப்பாங்க? குறைந்தபட்சம் ஒரு சராசரி ஒரு நார்மல் படமாக இருந்தால் 200 பேர் வருவாங்க. அப்போ ஒரு 4 படம் 3 படம் அப்படிங்கும்போது ஒரு 800 பேர், 900 பேர், 1000 பேர் சராசரியாக எப்படி வந்துடுவாங்க, சராசரியாக எப்படி வந்துடுவாங்க. இது நாங்கள் யார் யாருக்கு என்னென்ன செஞ்சு கொடுக்கணுன்றதை பார்த்து. ஜென்ரல் சமையல் உண்டு, 600 பேர் இருந்தால் 600 பேருக்கும் ஜென்ரல் சமையல் உண்டு. இதில் வந்து ஸ்பெஷல் சமையல்னு சொல்லுவாங்க, டைரக்டருக்கு, கேமராமேனுக்கு, அல்லது ஹீரோவுக்கு, ஹீரோயினுக்கு. இது வந்து தனித்தனியாக செஞ்சு கொடுப்போம்.
இப்போ ஒரு பெரிய படம்னா எத்தனை பேருக்கு வந்து அவங்க கேட்பாங்க? ஸோ அதில் ஸ்பெஷல்னா எப்படி என்னெல்லாம் செய்வீங்க? இப்போ பெரிய படமாக இருந்தால் இப்போ நம்ம சங்கர் சார் படமாக இருந்தால் ஆயிரக்கணக்கான பேர் வரும், 1000 பேருக்கு மேலே வரும், 1500 வரும், 1200, 1900, 800 இப்படி சராசரியாக வரும். அது ரெகுலராகவே போகும். அந்த மாதிரி அந்த படத்தில் வந்து ப்ரொடக்ஷன் அசிஸ்டண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து எங்களுக்கு ப்ரோக்ராம் சொல்லுவாங்க. ப்ரொடக்ஷன் அசிஸ்டண்ட்டும் ப்ரொடக்ஷன் மேனேஜரும் ரெண்டு பேரும் எங்களுக்கு ப்ரோக்ராம் சொல்லும்போது, இவங்க வந்திருக்காங்க, சங்கர் சார் வந்திருக்கிறாரு, இந்த ஹீரோ வந்திருக்காங்க, இந்த ஹீரோயின் இருக்காங்க. அப்போ ப்ரொடக்ஷன் அசிஸ்டண்ட் வந்து அவங்கவுங்க தேவையை என்னன்னு கேட்டு எங்களுக்கு சொல்லுவாங்க. ஒரு நாள் சொல்லும்போது படம் முடிகிற வரைக்கும் அதை நாங்கள் பண்ணி கொடுத்துட்டே இருக்கோம். இவங்க எப்படி ரெஸ்ட்லாம் வேலை செஞ்சுருக்காங்க? எப்படி ஷிஃப்ட் வைஸாக வேலை செய்வாங்களா, இல்லை அவங்களுக்கு ரெஸ்ட் நாட்கள் ஏதாவது இருக்கா? அதாவது காலையில் 2:30 மணிக்கு நான் வந்து இப்போ நைட்டு தூங்கும்போது 10 மணி ஆகும், 10:00 to 10:30 தூங்குவேன். நான் அலாரம் வச்சுருப்பேன் செல்லில், 2:30 மணிக்கு நான் எழுந்துப்பேன். நான் எழுந்து இங்கே வேலை நடக்குது இல்லையா இன்டோர், இந்த வேலையில் மாஸ்டரை எழுப்பி விடுவேன், மாஸ்டர் அசிஸ்டண்ட் எல்லாம் எழுப்பி விட்ருவேன், 2:30 எழுப்பிடுவேன். அதை வேலைக்கு தகுந்த மாதிரி சில நேரத்தில் 3 மணிக்கு கூட எழுப்புவேன். ஆனால் 2:30, 2:45 மணின்னு சராசரியாக எழுப்பி விட்டுறது எழுப்பி ஆமாம் நார்மலாகவே, ஏன்னா அந்தளவுக்கு வேலை இருக்கும். அதனால் எழுப்பி விட்டாக்கா ஒருத்தரை எழுப்பினாலே போதும், இவங்க வந்து மாஸ்டரை எழுப்பினா மீதி பேரெல்லாம் அவர் எழுப்பி விட்டுருவார், அல்லது நானே முடிஞ்ச வரைக்கும் ஒரு 3-4 பேரை எழுப்பி விட்டுருவேன். ஏன்னா நைட்டு கொஞ்சம் டயர்டாக தூவங்க, மாஸ்டர் எழுப்பினா சரியாக நம்மளே எழுப்பி விட்றா, அவனுக்கும் ஒரு இதுவாக பெருமையாக இருக்கும், நம்ம மேனேஜர் எழுப்பி விட்றாரு, ஓனர் எழுப்பி விட்றாருன்ற ஒரு இதுவாகும். அதனால் அவன் நானே எழுப்பி விட்ருவேன். அப்புறம் தமிழ்நாடு முழுக்க இன்டோர் அவுட்டோர் நடக்கும், அங்கே வேலை செய்கிறவங்களையும் நான் 2:30, 3 மணிக்கு எழுப்பி விடுவேன். கூட்டு போவேன் அங்கே வேலை செய்கிறாங்க இல்லையா எங்கள் கம்பெனி, எங்கள் மெஸ் வந்து அங்கே மேற்பார்வையாளர்லாம் இருப்பாங்க, அங்கேயும் மாஸ்டரை எழுப்பி விடுவேன். இப்போ வந்து இன்டோர் அவுட்டோர் ரெண்டுமே வந்து வச்சுருக்கீங்க? ஆமாம், இன்டோர் யூனிட் இருக்குது, அவுட்டோர் யூனிட் இருக்குது. ஓ சரி. இப்போ என்றைக்கினா வந்து தூங்காத நாட்கள் தூங்காமல் வேலை அடுத்தடுத்து வந்துட்டே அந்த மாதிரி சினிமா 100 ஒரு ப்ரோக்ராம் எடுத்தாங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அந்த சினிமா 100 ப்ரோக்ராம் அந்த ஆரம்பித்ததுலேருந்து கொஞ்ச நாள் தான், அது வந்து 24 மணி நேரம் வேலை, யாருமே தூங்க முடியாது வேலை. யாருமேனா பாத்திரங்கரவில் கழுவி கொடுக்குற அந்த அம்மா கூட தூங்கியிருக்க முடியாது, அந்தளவுக்கு டைட்டான ஒர்க்கு. எப்படி நான் அடுத்தடுத்து பண்ணிகிட்டே இருக்கணும் வந்துகிட்டே இருக்கணும் எப்படி அவங்க சமாளித்து செஞ்சுட்டாங்களா? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதுதானே நம்ம வேலையே தானே. இப்போ காலையில் டிஃபன் முடிஞ்சோன்னு ஒரு 1/2 மணி நேரம் கேப்பு, அந்த 1/2 மணி நேரம் கேப்பில் நாங்கள் மத்தியானத்துக்கு என்னென்ன செய்ய போகிறோன்றதை முடிவு பண்ணிவிடுவோம். அதாவது முதல் நாளே முடிவு பண்ணுவோம். வேலை முடிஞ்சோன்னு ஒரு செட்டப்புக்காக காலை டிஃபனை வந்து 2:30 ஆரம்பிக்கிறாங்கன்னா அது ஒரு 5:30, 6 மணிக்கு முடிஞ்சிடும். அப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் டீ சாப்பிட்டு அப்படியே வருவாங்க. வந்தோடனே ஏன்பா மத்தியானம் இதெல்லாம் செய்யணும்பா அப்படின்னு சொன்னோன்னே முதல் நாள் வச்ச ப்ரோக்ராமை நாங்கள் ரெண்டு பேரும் நாங்கள் மாஸ்டரோட கலந்து பேசுவோம். மாஸ்டரோட அசிஸ்டண்ட் இருக்காங்க இல்லையா, இவங்களோட கலந்து பேசிப்போம். கலந்து பேசி யார் யாருக்கு என்னென்னது ஆளை வேலையை பிரித்து விட்ருவோம். ஒரு ஆள் சாதம் ரெடி பண்ணுறதுக்கு, இன்னொரு ஆள் வந்து சமையல் பண்ணுறதுக்கு, இன்னொரு ஆள் வந்து ஆயில் கடையில் வேலை செய்கிறதுக்கு, இன்னொரு ஆள் நான்வெஜ் செய்கிறதுக்கு, இந்த மாதிரி ஆளை செட் பண்ணி விட்டோன்னா அது பக்காவாக நடந்துடும். என்ன கொஞ்சம் தொடர்ச்சியான வேலை இருக்கும்போது கொஞ்சம் டயர்டாக இருக்கும், அது இந்த வேலையில் சகஜம்தான். ஆமாம், மற்றபடி இரவு நேரத்தில் தூங்குறதுக்கு இன்டோரை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் நைட் ஷூட்டிங் இருந்தால் தான் நைட் 1-8 மணி வரைக்கும் வேலை இருக்கும், இல்லைன்னா சாயங்காலம் 4 மணியோட வேலை முடிஞ்சிடும். அப்போ அந்த 4 மணி, 4:30 மணிலேருந்து தூங்க போனாலும் அவங்க விடிய காலம் நான் எழுப்புற வரைக்கும் தூங்கலாம், அல்லது பெரும்பாலும் அவங்க தூங்க மாட்டாங்க, அது அப்படி பழகி போச்சு, அதுக்கும் டைம் இருக்கும், தூங்குறதுக்கும் டைம் இருக்கும், தூங்காமல் இருந்து வேலை செய்கிறதுக்கும் முயற்சி பண்ணி தான் பார்க்கணும். எந்த ஹீரோ நான் விரும்பி நான்வெஜ் கேட்பாங்க? பொதுவாகவே எல்லா ஹீரோவும் நான்வெஜ் சாப்பிடுவாங்க. நம்ம விஜய் சார் வந்து நம்ம கில்லி படத்துலேருந்து வேலை செய்யும், கில்லி படத்துக்கு முன்னாடியிலேருந்து அவர் படம் செய்கிறோம். கில்லி படம் தான் எங்களுக்கு ஒரு அடையாளம். அந்த ஏஎம் ரத்னம் சார் எடுத்த சூர்யா மூவிஸ் அப்போ, அந்த சூர்யா மூவிஸ் எடுத்த ஏஎம் ரத்னம் சார் அவர் வந்து கில்லி படம், அவன் அந்த கம்பெனி வந்து ரெகுலராக நாங்கள் செய்வோம். இந்த தில்லு, ரன்னு, தூளு, பாய்ஸு இதெல்லாம் அந்த கம்பெனி படம், அதெல்லாம் நாங்கள் செய்யறதுனால அதனுடைய வரிசையாக கில்லி படம் எடுக்கும்போது அந்த கில்லி படத்துலேருந்து விஜய் சார் படமும் ஓரளவுக்கு பெரும்பாலும் செஞ்சுட்டு தான் இருக்கிறோம். இப்போது சில படங்கள் வெளியே, அதாவது மேனேஜ்மெண்ட்டை பொறுத்து அவங்க வெளியே வேறு மெஸ்ஸு கொடுப்பாங்க, அதுலாம் சகஜம், தொழிலில் சகஜம். எங்ககிட்ட வரும்போது அவருக்கு என்ன வேணும்னு கேட்டுப்போம். முதல் நாளே அவர் பெரும்பாலும் லெக் பீஸ் சாப்பிடுவார், முன்னெல்லாம் சாப்பிட்ருந்தார், இப்போ என்ன சாப்பிட்றாருன்னு தெரியல. அப்புறம் வெஜிடேரியனும் நல்லா விரும்பி சாப்பிடுவார், அந்த லெக் பீஸாக இருந்தாலும் சரி, வெஜிடேரியனில் தனியாக அந்த ஸ்பெஷல் சமையல் நீங்கள் பார்த்துருப்பீங்க உள்ள, அந்த தனி சமையல் ஆள்கிட்ட சொல்லி
அவருக்கு தேவையானதை கொடுப்போம். அந்த படத்தில் யார் தரணி சார் டைரக்டராக இருப்பாங்க, அவங்க அந்த மாதிரி அவங்களுக்கு தேவையானது கேட்டால் செஞ்சு கொடுப்போம். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இது மெஸ்ஸு சாப்பாடே போதும் சாப்பிட்றவங்கலாம் இருக்கிறாங்க. சில பேர் வந்து ஹோட்டலில் அதுக்கு தான் இந்த ப்ரொடக்ஷன் அசிஸ்டண்ட்டு ப்ரோக்ராம் பண்ணுவாங்க, அவங்க வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ ஹீரோஸ் ஓகே, ஹீரோயின் எப்படி ஹீரோயினே அந்த மாதிரி கேட்டு தான் வாங்குவாங்களா? ஏன்னா ஹீரோயின்ஸ் வந்து பெரும்பாலும் லாலிபப் சாப்பிடுவாங்க. நயன்தாரா மேடம், நயன்தாராமா வந்து லாலிபப் சாப்பிடுவாங்க அவங்களுக்கு. ஆமாம், அதில் வந்து ஒரு ரெண்டு மூணு வகையாக செஞ்சு கொடுத்துருவோம். ரெண்டு மூணு டேஸ்ட்டாக இருக்கும், ஒரே சிக்கன் தான் ஆனால் டேஸ்ட்டு வந்து ரெண்டு மூணாக இருக்கும். ஆமாம், அவங்களுக்கு செய்வோம். அப்புறம் ஹீரோயினுக்குன்னு பெரும்பாலும் கேட்க மாட்டாங்க, அப்படியே கேட்டால் கூட அவங்க கொஞ்சம் ஒரு ஆளுக்கு தானே ஹோட்டலில் வாங்கி கொடுப்பாங்க. அல்லது மெஸ்ஸில் தான் செஞ்சு வேணும்னாக்கே அவங்கள்ட்ட என்ன மாதிரி செய்யணும்னு கேட்டுப்போம், அவங்க சொல்கிறத செஞ்சு கொடுத்துருவோம். பெரும்பாலும் சிக்கன் தான், ஹீரோயின் வந்து சிக்கன் சாப்பிடுவாங்க. அதில் சிக்கனில் வந்து நாட்டுக்கோழி இருக்குது, நம்ம பிராய்லர் கோழி இருக்குது, அது எது அவங்களுக்கு சேஃப்டியோ அதை நம்ம பண்ணி கொடுப்போம். ஆனால் எது பண்ணாலும் அதில் தரம் குறையாத அளவுக்கு பண்ணுவோம். ஒரு நாளைக்கு வந்து ஒரு படம் தான் சமைப்பீங்களா, இல்லை எத்தனை படம் தான் இப்போ வந்து மூணு நாலு படம் சமைப்பீங்க? எத்தனை படம் வந்தாலும் அது எந்த படத்தையுமே வேணான்னு சொல்றது சொல்ல முடியாது இந்த துறையில். அதை எப்படி வேணாலும் பாராட்டை ஏற்றுக்கிறது தானே, என்கரேஜ் தானே அது. அதனால சொல்லுவாங்க இந்த மாதிரி இன்னைக்கு சமையல் பண்ண நல்லா இருந்து. ஒரு தடவை ரஜினி சார் கூட இந்த சீரியல் வந்து கொஞ்சம் குறைச்சிருவோம், ஏன்னா ஆள் கம்மியாக இருக்கும்.